தேன்கூடு வாசகர்களுக்கு அன்பின் வணக்கங்கள். சரவணன் சந்திரன் அவர்கள் எழுதிய லகுடு நாவலின் ஆடியோ புத்தகம், வாசிப்பது உங்கள் ரே விஜயலட்சுமி. அத்தியாயம் 18. வட்டிலில் முகம் தெரிகிற கதையை சின்ன வயதில் வளத்தம்மா சொல்ல கேட்டிருக்கிறேன். அம்மாவின் சொல் பேச்சை மீறி மகன்காரன் பெரிய வீடொன்றுக்கு விருந்துக்கு கிளம்பி போவான். போகும்போது அவனுடைய அம்மா இதையே தான் சொல்லி அனுப்புவாள். முதல் நாள் நாட்டுக்கோழி அடித்து விருந்து சமைத்திருக்கிறார்கள். சில்வர் தட்டில் கடைசியாய் ஒரு நாள் கஞ்சி ஊற்றிய போது குடிக்க தூக்கியவனின் முகம் அதில் தெரிந்த பிறகே அம்மா சொன்னதன் ரகசியம் அவனுக்கு புரிந்தது. நான் போன விருந்தில் சின்ன சின்ன பாத்திரங்களில் விதம் விதமான பதார்த்தங்கள் மேசை முழுவதும் பரப்பி வைக்கப்பட்டிருந்தன. எதுவாக அவை இருக்கும் என்பதை புரிந்து கொள்ள முடிந்தது. உலகில் தெரியாத உணவுப் பொருள் என ஏதாவது இருக்க முடியுமா? மேசைக்கு வந்துவிட்டால் எல்லாமே இறைதான். ஆனாலும் அப்படி பரப்பி வைத்திருப்பதன் பின்னால் இருக்கிற பெருமிதத்தை முதல் விருந்திலேயே காட்டிவிட்டார். ஜோசப் அறிமுகப்படுத்தி வந்த பெங்களூர் தொழிலதிபர் அந்த பகுதியை சுற்றி நிறைய தொழில்கள் செய்கிறார். அபரிமிதமாக பணம் வருகிறது. எனக்கு விருந்தளித்த பண்ணை வீட்டில் பணத்தை எண்ணுவதற்கு பயன்படுத்தும் இயந்திரம் ஒன்றை பார்த்தேன். இலவம் பஞ்சு குடோனில் மூட்டைகளை தூக்கி அலைவதைப் போல பண மூட்டைகளை கையாண்டார்கள். என்னோடு பேசிக்கொண்டிருக்கையில் கரையானரித்த 500 ரூபாய் நோட்டுக்கட்டு ஒன்றை கையில் வைத்து காட்டி, ஒரு சிக்கலப்போ புதைச்சி வச்சோம், அப்புறமா மறந்துடுச்சு, தோண்டி பார்த்தா பாதி நோட்டு ஒன்றுக்கு ஆகாது என்றார். வியக்கிற மாதிரியெல்லாம் அதை கேட்டுக்கொள்ளவில்லை. அப்புறம் என்ன என்பது போல அமைதியாக அந்த நோட்டுக்கட்டை பார்த்தேன். என் கண்ணில் தெரிவது என்ன என்பதை அவர் நோட்டமிடுகிறார் என்பதை அறிவேன். அவரது மனதில் தோன்றுகிறவை ஒவ்வொன்றையும் முன்னமே அறிந்து நொறுக்கியபடி முன்னேறினேன். விருந்தில் அமர்வதற்கு முன்னர் மது அருந்துகிறாயா என கேட்டார். குடிப்பேன், ஆனால் உங்களுடன் குடிக்க மாட்டேன் என்றேன். என்னவென்பது போல வியந்து பார்த்த அவர் அதற்கடுத்து ஒரு தடவை கூட வற்புறுத்தவில்லை. இரண்டாவது சுற்றுக்கு பிறகு அவருக்கு ஊற்றி கொடுக்க ஆரம்பித்தேன். நான் எந்த இடத்தில் இருக்க தயாராகிறேன் என்பதை அவருக்கு உணர்த்தினேன். நீ பிஸ்னஸாக அதை பார்க்கறது நல்ல பழக்கம்தான், ஆனால் எனக்கு உன்னோட சேர்ந்து பண்ண போகிறது சுவாரஸ்யமான விளையாட்டு மட்டும்தான் என்றார். பெங்களூருக்கு வெளியே 10 ஏக்கரில் பறந்து விரிந்திருக்கிறது அப்பண்ணை வீடு. அவர் மட்டும் இல்லாமல் இருந்தால் ஏதாவது ஒரு மரத்தின் மீது அமர்ந்துதான் வெளியே தெரியும் நகரத்தை வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பேன். அடர்ந்த காட்டுக்கு நடுவே அலங்கரிக்கப்பட்ட பங்களாவின் உள்ளே வண்ண விளக்குகளின் ஒளி விழுகிற மேசையில் அமர்ந்து குடித்தார். துவரம் பருப்பு மசிந்து வெந்து மனம் தருகிற மாதிரியான மனநிலையில் இருந்தார். அருகில் ஏதோ வேலையாய் வந்தவர்களை கூட செல்லமாய் திட்டி துரத்தி விட்டார். என்னோடு கதை பேச விரும்பினார். எங்கள் அப்பா ஒரு பண்ணையாளாக வேலை பார்த்தார். அந்த பண்ணையில் எப்போ வாட்ச் விருந்து நடக்கும், என்னையும் என் தங்கச்சியும் கூப்பிட்டு போவார். 50 மீட்டர் தூரத்துக்கு நெடுக்கா பதார்த்தங்களை விளக்குடியில் அடுக்கி வச்சுருப்பாங்க. நடந்துக்கிட்டே நாங்கள் சாப்பிட்டதே இல்லை. தட்டு நிறைய அள்ளி போட்டு வந்திருக்கவங்க சாப்பிட்றத வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்போம். கடைசியாக எல்லாத்தையும் பிரித்து போட்டு கழுவி எடுக்கிற வரைக்கும் கூடவே இருப்போம். அடுக்கி வச்சுருந்த இடத்துல இருந்து பதார்த்தங்களை எடுத்ததுமே அது குப்பை கூடைக்கு போகிற மாதிரியான தோற்றத்துக்கு வந்துடுது. சோத்தை தட்டில் தான் எடுக்கணும், வாளியில் அல்னா அது கழிவு தான். ஏதோ யோசனையில் பேச்சை நிறுத்திவிட்டு எழுந்து அவ்வுணவரவையை சுற்றி இருக்கிற பதார்த்தங்களை நோட்டமிட்டார். எங்கப்பா லாட்ரி நிறைய வாங்குவார். விழாத லாட்ரியை கூட தூக்கி வீசாமல் எங்கள் குடிசையில் வந்து சொருகி வைப்பார். நானும் என் தங்கச்சியும் அதை பணம்னு நினச்சி விளையாடுவோம். விழாத லாட்ரி சீட்டுகளை அவர் பரிதாபமாக பார்த்துட்ருக்க காட்சி மனசுலேயே இருக்குது. ஒரு நாள் கூட அவருக்கு பரிசு விழுந்ததே இல்லை என்றார். எப்படியோ பிடித்து இழுத்து முன்னேறி இந்த இடத்துக்கு வந்துவிட்டார். முன்னேறி வந்துவிட்ட எல்லோருமே தங்களது மத்திம காலத்தில் பைத்திய நிலையில் விளையாடும்படியான சோழி உருட்டல்கள் தேவைப்படுகின்றன. அந்த நேரத்தில்தான் அதிகமும் பெண்கள் விஷயத்தில் போய் விழுகிறார்கள். வீட்டில் கிளி மாதிரி ஒன்று இருந்தாலும் அந்த மாதிரி ராத்திரியெல்லாம் முடிச்சிருக்கணும், கண்டிப்பாக வேணும் என்பார்கள். அதுவும் முடியவில்லை என்றால் பெருஞ்சூது. அதன் காரணமாகவே இவர் கூட என்னை தேர்ந்தெடுத்து சுவாரஸ்யமான ஆட்டத்தை ஆடி பார்க்க நினைக்கிறார். என்ன பெரிய மாதிரி ரிசல்ட்டு, ஏழை பழகுக்கு நினச்ச நேரத்தில் வராதா, அந்த மாதிரி நம்மளால் மாற்ற முடியாதா என்றார் உச்சக்கட்ட குழந்தை கோபத்தோடு. நிச்சயம் செய்யலாம் சார், எல்லாத்துக்கும் இங்கே விலை இருக்க மாதிரி
அதிர்ஷ்டத்தை மாத்துறதுக்கும் விலை இருக்கு என்றேன். சபாஷ், அப்படி சொல்லு. அதனால தான் அந்த தொழில் அப்படியே அக்கு வேறு ஆணி வேறு தெரிஞ்ச உன்னை கூப்பிட்டுருக்கேன் என்றார். எனக்கு முழுசாலாம் தெரியாது, பாதி கிணறு வரை இருக்கிற ஆழம் தெரியும், மீதி கிணத்தோட ஆழம் தெரியாது, ஆனால் கடந்துருவேங்கிற நம்பிக்கை இருக்குது சார் என்றேன். நிதானமாக என்னை உற்று பார்த்துவிட்டு, அதுவும் நல்லதுக்கு தான், முழுசாக தெரிஞ்சவன்ட்டு எதை கொடுத்தாலும் குறுகுறுப்பும் ஆர்வம் கம்மியாக தானே இருக்கும், தெரியாதவன் தான் சுவாரஸ்யமாக பிரித்து மேய்வா என்றார். அந்த தொழில் குறித்து எனக்கு தெரிந்தவற்றை அவரிடம் சொன்னேன். பணம் வரும் விதங்கள் குறித்து சொன்னபோது, நல்ல வியாபாரி, சும்மா தூக்கி ஆற்றுல எதையும் போட மாட்டான், கிறுக்கு காரியங்களுக்கு அப்படி செய்வான், ஆனால் அதுவும் கூட காரிய கிறுக்காக தான் இருக்கும். என்னை பொறுத்தவரை போட்ட பணத்தோட பேங்க் வட்டி வந்து சேர்ந்து வந்தால் கூட போதும். நிறைய தொழில் பண்ணியிருக்கேன், இந்த தொழில் பற்றி எதுவும் தெரிஞ்சுக்கல. எங்கள் அப்பா இங்கே இல்லை, இருந்திருந்தால் பரிசடிக்க வச்சுருப்பேன். நீயும் சம்பாதிச்சு நிலைநிறுத்திக்கோ, அதிர்ஷ்டத்தை தட்டி பறிக்க முடிஞ்சா எவ்வளவு தூரம் பறக்க முடியுங்கிறத நான் பார்க்க விரும்புகிறேன் என்றார். நீங்கள் என்ன ராசி என்பதை கேட்க முடியாத அளவுக்கு ஒரு இடைவெளியை இரும்பு தூணை போல எழுப்பியிருந்தார். நெகிழுகையில் கூட தள்ளியிருந்தே அதை செய்தார். எழும்பி நின்று அவரது கண்ணீரை துடைத்தெல்லாம் விட முடியாது. காலடியில் அமர்ந்து கதையிட்டு கொண்டிருக்கலாம். துயரமே இல்லாத முதலீட்டாளர் என்கிற முடிவுக்கு வந்திருந்தேன். இப்படி ஒரு முதலீட்டாளர் அமைவது என்பது வரம், ஆனால் கவனமாக கையாளப்பட வேண்டியவர். பேச்சோடு பேச்சாக கண்ணில் பொய்யை பார்த்தேன்னா மட்டும் பண்ணைக்கிட்ட தூக்கி புதைச்சி போடுவேன், சொன்ன சொல்ல மட்டும் மாறவே கூடாது. இங்கே இருக்கிற எதை வேணாலும் தூக்கி சாப்பிடு, தூக்கி கொடு, ஆனால் சொந்தம் கொண்டாடுன்னு தோணுச்சுன்னா அதோடு திரும்பி வந்துடாத என்றார். உன்னுடைய பங்கை அனுபவித்துக்கொள் என்பதை வெளிப்படையாகவே சொல்லிவிட்டார். அவருக்குரியதில் கையை வைத்தால் வெட்டுப்படுவதிலிருந்து தப்ப முடியாது. சினிமாவில் மட்டுமல்ல, நிஜ வாழ்வில் கூட அப்படியான கதைகள் பலவற்றை கேட்டிருக்கிறேன். இப்படித்தான் நம்பி ஒருத்தனை ஒரு பெரிய குடும்பத்துக்காரர் ஒருத்தர் நடுவீட்டுக்குள் விட்டிருக்கிறார். அவரது குடும்பப் பெண்ணை காதலித்து விட்டான். வீட்டுக்கு அவன் ஒரே பிள்ளை. அவனை அடித்து கட்டி தூக்கி போய் நாகூருக்கு பக்கத்தில் பைத்தியம் என்று சொல்லி சேர்த்து விட்டனர். பைத்தியங்களோடு மனிதனாயிருந்தவன் பின்னால் பைத்தியமாகியும் போனான். இருந்த இடம் தெரியாமல் அழித்தொழித்து விடுவார்கள். நிலவரம் புரிந்து எல்லாத்தையும் கொண்டு வந்து உங்கள் முன்னாடி கொட்டுறேன், நீங்கள் பார்த்து எதை கொடுத்தாலும் சரிதான் என்றேன். கூர்மையான கத்தியோடு விளையாடுவதை போன்றது அவர்களோடு புழங்குவது. நம்முடைய நாக்கில் கத்தரி வைத்து அளந்து வெட்டித்தான் வார்த்தைகளை பேசவும் வேண்டும். கதை சொல்லுகையில் குறுக்கிட்டு, ஆமாங்க உங்களோட கஷ்டமெல்லாம் என்னை பொறுத்தவரை என்றெல்லாம் சொல்லிவிடவே கூடாது. எது இல்லை என்பதை புரிந்து நடந்து கொண்டால் எல்லோருக்கும் சுகம். யாரேனாலும் விளக்கு வாங்கு, எதை வேணாலும் வீசியடி, லாட்ரி தொல்லை இருக்க உச்சம் என்னங்கிறத பார்க்கணும், எவ்வளவு தான் அதில் சம்பாதிக்க முடியுதுன்னு பார்க்கலாம். ஆ, வரவு செலவெல்லாம் நேரம் என்னட்டே பேசு, வேறு யார்ட்டையும் பேசாத என்றார். கிளம்பும் போது 2 லட்சம் ரூபாயை தூக்கி என்னிடம் கொடுத்து விட்டு, இது தொழில் கணக்கில் வராது, புழங்க போகிற இடத்துக்கு தேவையான மாதிரி பொருட்களை வாங்கிக்க, பணம் எப்போ வேணாலும் கேளு, உடனே எனக்கு செஞ்சு தரணும்னு அவசரப்படாது. திருட்டே ஆனாலும் 10 நாளைக்கு நோட்டை விடணும்ல, கைப்பக்குவமாக வெளியே தெரியாமல் சுவாரஸ்யமாக விளையாடலாம் என்று சொல்லி வழி அனுப்பி வைத்தார். பெங்களூரில் எனக்கு தேவையான பொருட்களை வாங்கிக் கொள்ளலாம் என முடிவெடுத்தேன். அந்த நகரம் அப்படித்தான் இருக்கும் என நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன். காலார அந்த பெரிய தெருவில் நடந்தேன். உலகத்தில் இருக்கிற அத்தனை அழகான பெண்களும் அங்கேதான் குவிந்திருந்தனர். ஜோசப் சொன்ன மாதிரி தொடர்புகளிடம் தெளிவாக பேசினேன். முன்பணம் தருவதாக சொன்னதும் உற்சாகமாக விவரித்தார்கள். எத்தனை நாளைக்கு தான் பரிசளிக்கிற ஆளாகவே ஏங்கி கொண்டிருப்பது, பரிசளிக்கிற வைக்கிற வட்டத்துக்குள் நுழைந்து விட வேண்டும் என்கிற வெறி வந்தது. என்ன செய்ய வேண்டும் என்பது என்னுடைய மனதில் திரண்டு வந்துவிட்டது. ஒரு தொழிலை கற்றுக்கொள்ள ஒரு பெரிய மனிதர் பணம் கொடுத்து அனுப்பியிருக்கிறார். அந்த தொழிலின் அடி தெரியும். அந்த ஒவ்வொரு அடியையும் தேய்த்து நடந்திருக்கிறேன். முடியை தெரியாமல் இங்கிருந்து ஒதுங்குவதில்லை என முடிவெடுத்தேன். அப்படியான முடிவை எட்டுவதற்கு மழை தூறல்களுக்கு மத்தியில் வழுக்கியோடி அந்த நகரமும் துணை நின்றது. இன்னொரு தேசத்தின் குளிர்கால நகரம் ஒன்றில் புதிய நட்சத்திரங்களை எண்ணும் ஒரு யாத்ரீகனைப் போல உணர்ந்தேன். எங்கேயும் பறந்து போய் பார்க்க கிடைத்திருக்கிற வாய்ப்பை கோட்டை விட்டுவிடக்கூடாதெனவும் தோன்றியது. மதுக்கூடம் ஒன்றில் கால் மேல் கால் போட்டு அமர்ந்து
அதை பற்றி யோசித்தேன். எந்த தயக்கங்களும் இல்லாமல் எப்படி இந்த இடத்தில் இந்த மாதிரி அமர்ந்தெடுக்க முடிகிறது? இந்த நாசுக்கு எப்படி திடீரென வந்து ஒட்டிக்கொள்கிறது? பிறவி குணமாயுது. அப்படியானால் யார் மூலம் அது வந்து ஒட்டி கொண்டிருக்கும்? உங்கள் ஆத்தா இருந்திருந்தா இடுப்பில் ஒன்று வச்சுக்கிட்டே உலகம் பூரா பறந்திருப்பா என மாமா ஒருத்தர் சொன்னது நினைவுக்கு வந்தது. அடுத்த கணமே இது பணம் கொடுத்த தைரியம் என்பதும் புரிந்தது. அடுத்த வேளை சோற்றுக்கு அலைகிறவனே பதற்றமாவான். அது குறித்த கவலை இல்லாதவன் காலை எதன் மீதும் தூக்கி போட்டு அமர்வான். வந்து நின்ற பணியாளருக்கு 1000 ரூபாயை ஊக்கத்தொகையாக கொடுத்தேன். இனிமேல் அடிக்கடி இங்கே வந்து போக வேண்டும். சூதாடிகளின் உலகில் பணியாளர்களுக்கு ஈயப்படும் தொகைகள் எல்லோரது குறியையும் கவரும். வாயிற்காப்பாளனிடம் முதலில் செல்வாக்கை காட்டிவிட வேண்டும். நம்முடைய காரை அவன் பவ்யமாக நிறுத்த உதவும் விதத்தில் முக்கியத்துவம் புரிந்துவிட வேண்டும். அங்கே பணத்தை விசிறியடிக்க துவங்கி வழியெங்கும் இறைத்தபடியே முன்னேற வேண்டும். அவர் வந்தால் அதிர்ஷ்டம் என ஒவ்வொருவரும் ஏங்கி தேட வேண்டும். அப்புறம் முதிர்க்கிற சொல்லுக்கெல்லாம் தங்க காசுகளை பதிலுக்கு பெற்றுவிடலாம். எந்த சொல்லையுமே பணமே அடர்த்தியாக்குகிறது. சொல்லின் மதிப்பையும் அதுதான் தீர்மானிக்கிறது. எண்களின் உலகத்தில் சத்தான சொற்களை விசிறி எறியலாம் என உறுதி கொண்டேன். என் முதற் சொல்லை மனமு வந்து அந்த உலகத்தை நோக்கி வீசினேன். இந்த பூமியில் எதற்கும் விலையுண்டு. 18 நிறைவுற்றது. சரவணன் சந்திரன் எழுதிய லகுடு நாவலை உங்களுக்காக வாசிப்பது ரே விஜயலட்சுமி. அன்பின் வணக்கம்.